வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பாக மாறிட்டு வர சூழலில் இப்போ நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்பில் ஒன்றா பார்க்கலாம். காத்து போக முடியாத இடங்களுக்கு கூட திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் போகுங்கிற அளவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்பட்டு வர்றதா சொல்லியிருக்காரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடந்த விழாவில் பேசும்போது, ஒரு காலத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவங்க படிக்கக்கூடாதுன்னு சொன்ன நிலைமையை மாற்றினது நீதி கட்சி ஆட்சின்னும், அந்த நீதி கட்சியோட பரிணாம வளர்ச்சியாக திமுக செயல்பட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்கார். காற்று போக முடியாத இடத்தில் கூட திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் செல்லும் என்ற அளவுக்கு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தேவையான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். ஒரு காலத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவங்க படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை உடைத்தது என்ன? நீதி கட்சியினுடைய ஆட்சி. அதுதான் பள்ளிக்கூடங்களை அதிக அளவில் திறந்தது. நீதி கட்சியுடைய பரிணாம வளர்ச்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய ஆட்சி. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருக்க வேணும்னு அந்த திட்டத்தை செயல்படுத்தியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த திட்டத்தின் மூலம் சிறிய குக்கிராமங்களில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வி வசதி, கல்வி வாய்ப்பு கிடைச்சது. அதற்கடுத்து முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைய கல்லூரிகள், காலேஜஸ் திறக்கப்பட்டன, பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ் திறக்கப்பட்டன, உருவாக்கப்பட்டன. ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்று சொல்லப்படுகின்ற தொழிற்கல்விக்காக இன்ஜினியரிங் கல்லூரிகள், மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதே போல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் ஏராளமாக கலைஞருடைய ஆட்சியில் தான் தொடங்கப்பட்டது. இப்பொழுது பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும்னா, மாறி வருகின்ற இந்த டெக்னாலஜி உலக சூழலுக்கு ஏற்ப பல்வேறு திறன்கள், ஸ்கில்ஸ் நம்ம வந்து அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்க தேவைப்படுகின்றது. அந்த வகையில் தான் இளைஞருடைய திறன்களை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நமது முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டம் என்ற சிறப்பான திட்டத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கி வைத்தார். 2 ஆண்டுகளில் இன்று வரை கிட்டத்தட்ட 28 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம், நான் முதல் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அரசினுடைய மிக மிக முக்கியமான சாதனைகளில் இது ஒன்று. இத்தனை பேருடைய கல்வி தரத்தின் நிலையை அந்த திட்டத்தின் மூலம் ஒருபடி உயர்த்தியிருக்கிறோம் என்றால், அதற்கு காரணம் அத்தனை பேரையும் பயிற்சி எடுத்தவர்கள், பயிற்சி கொடுத்தவர்கள் என அனைவரையும் நான் மனதார பாராட்டுகின்றேன். கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசும்போது, இனிமே உலகம் என்ன செய்யணும்னு இந்தியா தான் தீர்மானிக்க போதுன்னு பேசின தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்புல ஆளுநருக்கே கண்டனம் தெரிவிச்சதால பாஜக நிர்வாகிகளாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அப்படி என்னதான் பேசினார்னு பாருங்க. சென்னையில செய்தியாளர்கள் கிட்ட பேசின அண்ணாமலை சபாநாயகரை கண்டிக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஆளுநரை கண்டிச்சு பேசிட்டாரு. ஆளுநர் முறை தவறி நடந்துகிட்டாரு, ஆளுநருக்கு எந்த பிசினஸும் கிடையாது, ஆளுநர் ரொம்ப மோசமா நடந்துகிட்டாருன்னு அண்ணாமலை பேசிக்கிட்டே போக, பக்கத்துல இருந்த பாஜக நிர்வாகிங்க எல்லாம் பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு போலன்னு நினைச்சுக்கிட்டு, ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதின் காரணம், ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம், ஜனகரமன போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸ் கிடையாது. கவர்னர் சொல்வத தவறு இருக்கா ரைட் இருக்கா, அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அது அவை குறிப்பில் போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணட்டும். ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜ், அவர் திமுகவினுடைய உறுப்பினர் கிடையாது. ஆனால் திமுகவினுடைய உறுப்பினர் விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டும். மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. நடுநிலையாக இருக்க வேண்டிய ஆளுநர் சபாநாயகர் ஆளுநரை அமர வைத்துக் கொண்டு சபாநாயகர் அவர்கள் ஆளுநர் அவர்களை பற்றி தவறாக பேசியிருப்பது எந்த காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆளுநர் பையன் பொண்ணுக்கு சீட்டு எதிர்பார்ப்பாரனே, எகம் அப்படிதான் தோணுது இல்லைங்களா? அவர் ஆளுநரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தா அவருடைய குடும்பத்தில் யாருக்காச்சும் சீட்டு வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆளுநரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தா அவருடைய குடும்பத்தில் யாருக்காச்சும் சீட்டு வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். பூவிருந்தவல்லி பக்கத்துல இருக்கிற தனியார் கல்லூரி மாணவர்கள் கிட்ட பேசின அண்ணாமலை, ஒவ்வொரு 100 வருஷமும் உலகம் எப்படி இருக்கணும்னு ஒவ்வொரு நாடும் தீர்மானிக்கிறதாகவும், 2050ல உலகம் என்ன செய்யணும்னு இந்தியாதான் முடிவெடுக்கணும் சொல்லியிருக்காரு.
அதுக்கான ஃபவுண்டேஷன் வேலையை தான் இப்போ ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்கோன்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. ஒரு ஒரு செஞ்சுரியில ஒரு நாடு தீர்மானித்தது உலகம் எப்படி இருக்க வேண்டும். ஒன் கண்ட்ரி டிசைட் ஆன் தி வேர்ல்ட் ஷுட் ரன். பிரிட்டன் டிசைட் ஃபார் 100 இயர்ஸ். அமெரிக்கன்ஸ் ஆர் டுயிங் இட் ஃபார் 75 இயர்ஸ். அண்ட் வி பிலீவ் கம் 2050 இந்தியா வில் டிசைட் ஹவ் தி வேர்ல்ட் ஷுட் பீ. தி பாக்ஸ் இந்தியா பாயிண்ட். அது இவ்வளவு நேரம் செஞ்சீங்க. எனக்கு சோ மச் வர்க் நான் கேட்டது. நீ லாட் ஆஃப் கிரவுண்ட் வர்க் கவர் பண்ணு. லாட் ஆஃப் ஹார்ட் வர்க். சபாநாயகரா ஆளுநரான அண்ணாமலை குழப்பிட்டு இருக்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில தீவிரம் காட்டுது திமுக கூட்டணி. நாடாளுமன்ற தேர்தலுக்கான சூடுபிடிச்சிருக்கக்கூடிய நிலையில திமுக கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு பத்தி முதல் சுற்று பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் அதிமுக பாஜக கட்சிகள் இன்னும் கூட்டணியவே முடிவு பண்ணாம இருக்கிறது அந்த கட்சி தொண்டர்களையே சோர்வடைய வச்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு இந்த மாத இறுதியிலேயோ மார்ச் மாத தொடக்கத்திலேயோ வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதையடுத்து நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில தீவிரமாக ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் திமுக தலைமையிலான கூட்டணியில இருக்கிற கட்சிகள் தொகுதி பங்கீடு பத்தி திமுக கூட முதல் சுற்று பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 தொகுதிகள் கேட்டிருக்கிறதா அந்த கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்ல, நாங்க 3 தொகுதி கேட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன். 4 தனி தொகுதிகளை கொடுத்து அதில் 3 கேட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 7 தொகுதிகள் தான். அதில் 4 தொகுதிகள் வட மாவட்டங்களில் இருக்கிற சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளை குறிப்பிட்டு அதில் 3 வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். பொது தொகுதிகளை 1 தொகுதி தான், 3 தொகுதிகளை எழுதி 1 தொகுதி கோரியிருக்கிறோம். பெரம்பலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளை எழுதி கொடுத்திருக்கிறோம். இதில் ஏதேனும் 1 வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் கேட்குற மாதிரி நாங்கள் ஏற்கனவே போட்டிட்ட 2 தொகுதிகளுக்கு மேலே கூடுதலான தொகுதியை கேட்டிருக்கிறோம். நாகர்கோயிலில், கன்னியாகுமரி நாகர்கோயிலில் போட்டி போட்டிருக்கோம், வெற்றி பெற்றிருக்கிறோம். அதுக்கு மேலே சில நேரங்களில் நாகப்பட்டினத்தில் போட்டிருக்கோம், வடசென்னையில் போட்டிருக்கிறோம். ஆகவே தமிழ்நாட்டில் நாங்கள் போட்டியிட்ட தொகுதிகள், போட்டியிட வாய்ப்புள்ள தொகுதிகள் பார்த்தா ஒரு 10 தொகுதிகள் நாங்கள் வந்து, அதாவது நான் வந்து எல்லா தொகுதியும் போட்டியிடலாம் நம்ம சொல்லலாம். பட் போட்டியிடுவதற்கு 6 சட்டமன்ற தொகுதிகள்லேயும் ஒரு கணிசமான வாக்குகள், கணிசமான பிடிமானம் கொடுத்து ஒரு 10 சட்டமன்ற தொகுதிகளை எங்களால் சொல்ல முடியும். இதேபோல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் திமுகவோட முதல் சுற்று பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காங்க. ராமநாதபுரம் தொகுதியையே மீண்டும் பெற்று இந்திய முஸ்லீம் லீகிற்கு கொடுக்க வேண்டும், பெற வேண்டும் என்ற அடிப்படையில் எங்கள் பேச்சுவார்த்தை இன்று தொடங்கியது. தொகுதி பங்கீட்டுக் குழு அதற்கான தேதியை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். முதலமைச்சரிடத்தில் பேசிவிட்டு அந்த தேதியை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அப்போது நாங்கள் மீண்டும் இங்கே வர இருக்கின்றோம். ஒரு பக்கம் திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு வரைக்கும் போயிட்ட நிலைமையில, இன்னொரு பக்கம் அதிமுகவும் பாஜகவும் இன்னும் கூட்டணியவே முடிவு செஞ்சு அறிவிக்காம இருக்காங்க. இது பத்தி செய்தியாளர்கள் கேட்கும் போதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குன்னு ரெண்டு கட்சியும் சொல்லிட்டே இருக்காங்க. இன்னும் 2 மாசத்துல தேர்தல் நடக்க போற சூழல்ல எந்த கட்சி கூட கூட்டணின்னு தெரியாம அந்த கட்சிகளோட தொண்டர்களும் குழம்பி போயிருக்காங்க. திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு பத்தின பேச்சுவார்த்தை வேகமா நடந்துட்டு இருக்க இந்த பக்கம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? நேற்றைய சட்டப்பேரவை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடன் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் 15 நிமிடங்களா பேசிட்டு இருந்தாங்க. இது பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு வானதி சீனிவாசன் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பாருங்க. இன்னொரு கட்சிக்காரர் இருக்காரு, இப்ப என் பக்கத்துல இருக்கிறவர் விடுதலை சிறுத்தைகளோட எம்எல்ஏ, அவரோட நிறைய பேசிட்டு இருக்கேன். கூட்டணி பேசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, கட்சியில அதுக்குன்னு ஒரு குழு இருக்கு, அதெல்லாம் இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து சட்டப்பேரவையில பேசுவோம். இல்ல அப்ப என்ன பேசுனீங்கன்னு என்னதுங்க? ரொம்ப ஜாஸ்தியா சுகர் இருந்ததுன்னு பேசணும். வேற என்ன?
தொகுதி பங்கீடு ஒரு பக்கம் வேகமா நடக்க, நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் 40 தொகுதிகளில் வெற்றி பெறும்னு உறுதியா சொல்லியிருக்காரு காங்கிரஸ் மூத்த தலைவர் கே வி தங்கபாலு. பிரதமர் மோடியோட 10 ஆண்டு ஆட்சியில இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாடு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. பொருளாதாரத்துறையிலே மிக மிக கொடுமையான நிலையிலே நாம் இருக்கிறோம். மக்கள் இன்றைக்கு 111 இடத்திலே இந்தியாவுடைய வறுமை கோட்டுக்கு இருக்கிற மக்கள், இந்தியாவுடைய உணவு பஞ்சத்தை உணவு நிலைகளை பார்த்தால் உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளில் 123 நாட்டில் 111 இடத்துல இருக்கிறோம். அது இந்த நாடு பஞ்சத்திலும் பட்டியலிலும் போகிற ஒரு சாதாரணமான சாவதமற்ற சூழ்நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம். இது நம்மை ஆளுகிறவர்கள் இந்த 10 ஆண்டுகள் நடத்திய தவறான மக்கள் ஆட்சியின் காரணம் என்பதை நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம். இந்த நாடு மீண்டும் சுதந்திரத்தோடும் ஜனநாயகத்தோடும் இருக்க வேண்டும் நினைத்தால் இந்த நாட்டிலே மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு மாற்றாக காங்கிரஸ் தலைமையிலே, தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே நல்லாட்சி மீண்டும் வர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். அதற்காக மக்களை சந்திக்கிறோம். மக்கள் உரிமையோடு பாடுபடுகிறோம். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் எங்கள் கூட்டணி மகத்தான வெற்றி கூட்டணி. மாண்பு முதல்வர்கள் தலைமையிலே கடந்த தேர்தலிலே தலைவர் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று அவர்கள் அறிவித்தார்கள். தமிழ்நாட்டிலே 38 இடங்களை வென்றோம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட 40-க்கு 30 இடங்களை வென்றோம். இந்த முறை எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆளுகிற ஆட்சியும் மக்களுக்கான நல்ல திட்டங்களை நிறைவேற்றி மகத்தான சாதனைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே வரும் தேர்தலிலும் எங்கள் கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் 40-க்கு 40 இடங்களை வெல்வோம். திமுக கூட்டணி 40 தொகுதிகளையும் ஜெயிக்கும்னு அவங்க அடிச்சு சொல்ல, அதிமுக ஜெயிக்குமான்னு கேட்டதற்கு பதில் சொல்லி சிரிச்சிடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையோட தலைவர் ஜே தீபா. செய்தியாளர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 40 தொகுதிகளையும் ஜெயிக்குமான்னு கேட்டதற்கு கனவுல தாங்க அது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அவங்க. பழனியில் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அதிமுகவை இப்படி கிண்டல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா தான் அரசியலில் விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ திரும்பவும் இரட்டை இலச்சினத்திற்காக வந்து போட்டி நடக்கிற மாதிரி இருக்கு மேடம். ஓபிஎஸ்எனி யூபிஎஸ்சி இடையே இதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? விளையாட்டாக பார்க்குறேன், பிளே கிரவுண்ட் மாதிரி ஆச்சு. இப்போ இரட்டையில் ஏடிஎம்கே வந்து எடப்பாடி தேர்தல் நல்லா நினைக்கிறீங்களா? எனக்கு இதில் கருத்து ஒன்றும் பெருசாக இல்லை சொல்கிறேன். ஆனால் இது ஒரு விளையாட்டு மாதிரி இருக்குது உங்களுக்கு. மாற்றி மாற்றி எனக்கு உனக்கு போட்டி போடுறேன். கூட்டணி தொகுதி பங்கீடுன்னு கட்சிகள் தீவிரமா இருக்க நேரத்துல நாடாளுமன்ற தேர்தலுக்கான சின்னத்தை உறுதி செஞ்சிருக்கு மக்கள் நீதி மையம். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கு. இதனால அங்கீகாரம் பெறாத மற்ற கட்சிகள் என்ன சின்னத்துல போட்டியிட போறாங்கன்ற கேள்வியும் எழுந்திருக்கு. சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் நடக்கிறப்ப தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அவங்களோட சின்னத்தில் தான் போட்டியிடுறாங்க. தேர்தல் ஆணையம் வச்சியிருக்க வரைமுறைப்படி அங்கீகாரம் பெறாத ஆனா தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணியிருக்கிற கட்சிகளுக்கும் தனி சின்னங்கள் தற்காலிகமாக தான் ஒதுக்கப்படுது. அங்கீகாரம் வாங்குற வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அவங்க தேர்தல் ஆணையத்தில் அந்த சின்னத்தை கேட்டு தான் வாங்கணும். அந்த அடிப்படையில் 2018 தொடங்கப்பட்ட கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் 2019 நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட்டுச்சு. அதேபோல இந்த முறையும் டார்ச் லைட் சின்னம் வேணும்னு மக்கள் நீதி மையம் வச்ச கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் நீதி மையம் போலவே பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, தேமுதிக, டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக, நாம் தமிழர் கட்சி, ஜி கே வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ், கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சி மாதிரியான கட்சிங்கள்லாம் எப்போதான் சின்னத்தை உறுதி செய்ய போறாங்கன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் ஒரு பக்கம்னா மாநிலங்களவைக்கான தேர்தல் களமும் வேகம் எடுத்திருக்கு. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ராஜஸ்தான்லேருந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. மற்றொரு புறம் ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்து போட்டியிடுவார்னு அந்த கட்சி அறிவிச்சிருக்கு.
நாடாளுமன்ற மாநிலங்களவையில 13 மாநிலங்களில் இருந்து தேர்வான 56 எம்பிக்களோட பதவிக்காலம் April 2-3 ஆகிய தேதிகளில் முடியுது. இதையடுத்து இந்த 56 இடங்களுக்கும் வர 27 தேர்தல் நடைபெறும்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்தலை ராஜஸ்தான் மாநிலத்தில இருந்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி போட்டியிடுவாங்கன்னு அந்த கட்சி அறிவிச்சிருக்கு. இதைத் தொடர்ந்து ஜெய்ப்பூருக்கு வந்த சோனியா காந்தி மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வேட்பு மனுவையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. April 1999 தேர்தல் களத்துக்கு வந்ததுல இருந்து அமேதி, பெல்லாரி மற்றும் ரேபரேலி தொகுதிகளில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினரா தொடர்ந்து பதவி வகிக்கும் சோனியா காந்தி முதல் முறையா மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒன்றிய இணையமைச்சரான எல் முருகன் மத்திய பிரதேசத்தில இருந்து மீண்டும் மாநிலங்களவைக்கு போட்டியிடுவாருன்னு பாஜக அறிவிச்சிருக்கு. இரண்டாவது முறையாக என்னுடைய ராஜ்யசபா உறுப்பினராக மத்திய பிரதேசிலேருந்து போட்டியிட எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள், தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்கள், அமைப்பு செயலாளர் திரு சந்தோஷ்ஜி அவர்கள், அதே போல் மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவர்கள், மத்திய பிரதேசனுடைய மாநில தலைவர் அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு அங்கிருந்து ஏற்கனவே நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ நம்ம அங்கிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி செய்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் அங்கிருந்தே நாம் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய இந்த அவருக்கு கீழே வேலை செய்வதற்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பாக கருதுகிறேன். எப்போ வேட்புமனு தாக்கல் செய்யப்படுங்க? வேட்புமனு நாளைக்கு கடைசி நாள், அதனால் நாளைக்கு இன்றைக்கு தான் அறிவிப்பு வந்திருக்குது. நாளைக்கு வேட்புமனு தாக்கல். இப்போ இந்த கூட்டணி இல்லை அப்படின்றதுனால தானே இந்த மாதிரியான முடிவு? ஒரு மத்திய இணையமைச்சரையே வந்து நேரடியாக களம் இறக்கலை அப்படின்ற டாக் வந்து உடனடியாகவே இல்லைங்க. இது வந்து நீங்கள் கூட்டணி இல்லைன்றதுனால எல்லாம் கிடையாது. கூட்டணிக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. கூட்டணி எப்போ வேணாலும் முடிவாகும். எங்கள் கூட்டணிகள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பேசி கொண்டிருக்கிறாங்க. அதனால் கூட்டணி வந்து எந்த நேரத்தில் கூட இல்லை, இன்னும் இல்லை இல்லை, இன்னும் நிறையா நாள் இருக்கிறது. கூட்டணிக்கான நாட்கள் இருக்கிறது. அந்த கூட்டணி முடிவு செய்வார்கள். கட்சி வந்து நாளை எங்கே போட்டியிட சொன்னாலும் போட்டியிட போகிறோம். பாஜக அறிவிப்பு மூலமாக வருகின்ற மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் எல் முருகன் களம் இறங்குவாருன்னு எழுந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த எல் முருகன் அதன் பிறகு மாநிலங்களவை உறுப்பினராகவும் ஒன்றிய இணையமைச்சராகவும் ஆனார். எல் முருகன் மட்டுமல்ல, ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கும் மீண்டும் மாநிலங்களவை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஒடிசாவில் இருந்து பிஜு ஜனதாதளம் ஆதரவோட அவர் மாநிலங்களவை எம்பியாக உள்ளார். முன்னாள் தலைவர் எல் முருகன் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட போகிற நிலையில் நீங்கள் போட்டியிடுவீங்களான்னு கேட்டதுக்கு கோயம்புத்தூரில் எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்கன்னு பதில் சொல்லியிருக்காரு இந்நாள் தலைவரான அண்ணாமலை. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள்ட்ட பேசின அண்ணாமலைக்கிட்ட அதிமுகவிலிருந்து பிஜேபிக்கு போகிறவங்க எல்லோரும் வயசானவங்க தான்னு முன்னாள் அமைச்சர்களோட விமர்சனம் பற்றி செய்தியாளர்கள் கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? பாருங்கள். அவங்க தலைவருக்கு வயசு என்னண்ணே? எஸ்பி வேல்மணி என்ன? சில பேர்த்தோட நாமம் வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்க, அடுத்த முதலமைச்சர் வாழ்க, வருங்கால முதலமைச்சருங்கிறாலே வயசு என்னண்ணே? என்னை பற்றி எல்லாம் திட்டி திட்டி பேசுகிறாங்கல்ல திண்டுக்கல் சீனிவாசன், வயசு என்னண்ணே? அண்ணே, அவங்க கட்சியில் இருக்கிற தலைவரையே வேல்மணி எனக்கு கேவலப்படுத்துன்னு முடிவு பண்ணிட்டாரா? அவருக்கு என்ன இபிஎஸ் அண்ணன் மேலே கோவமா? அவங்களாம் 18 இளைஞர்களா? பாரதிய ஜனதா கட்சியில் யார் இணைந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய வயது அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரை விட 90% வயது குறைவு. அதனால் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே இந்த அளவுக்கு அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா உள்ள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருப்பாங்கன்னு தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு கல் எடுத்து வெளியே எறியக்கூடாது. அவர்களுடைய கண்ணாடி கூண்டு தான் முதல்ல உடையுங்க. ஏங்க தலைவா, நீங்கள் வேற இருக்கிற வேலையே செய்ய முடியாமல் சுற்றிட்டு இருக்கோம். அண்ணே, இன்றைக்கி கட்சி எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பணி எல்லா இடத்துக்கும் போங்க, பிரச்சாரம் பண்ணுங்கள், கட்சியை தயார் பண்ணுங்கள், இதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். வேறு எதுவும் என்னுடைய இதில் இல்லை. அதே நேரத்தில் கோயம்புத்தூரில் எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க, நல்ல தலைவர்கள் போட்டி போட்டு மக்களுக்கு இங்கே பணி செய்வதற்கு எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க, உழைப்பை போடுவதற்கு காத்திருக்கிறாங்க, சேவை செய்வதற்கு காத்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பாருங்கள், நல்ல வேட்பாளர்களை கொடுக்குறோம். மக்கள் நல்ல வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, மோடி ஐயாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க.
பின்னால் இருந்து வேலை செய்வதற்கு நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன், சேவகனாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் கட்சியினுடைய முடிவுன்னா. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிருச்சு. இனி வர நாட்களில் நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்கள் சன் நியூஸ் சேனல் இப்போது வாட்ஸ்அப்பில். தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில். சன் நியூஸின் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.